ஹலோ வணக்கம், நான் ஜோதி ஈசி சேனல்லேருந்து ஜோதி பேசுகிறேங்க. இன்றைக்கி முட்டைக்கோஸ் பாருங்கள், இது வயலட் கலர் முட்டைக்கோஸு. எப்படி பொரியல் பண்ணுறதுன்னு காட்டுற பாருங்கள். இது எடுத்துகிட்டு பொடி பொடியாக கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேங்க. இப்போ இது வேகட்டும். இது வேகும்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு அதில் போட்டுருங்க. பாருங்க இது வேகுது. இது வேகிறது கூடவே இந்த பாசிப்பருப்பு 2 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன், அது கூடவே போட்டுருங்க. போட்டுட்டு இந்த கப்பில் வந்து தண்ணி ஊற்றிடுங்க. இதில் ஒரு 1.5 ஊற்றுங்க போதும். உப்பு கொஞ்சம் வெந்த பின்னாடி அப்புறம் நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. லைட்டாக போடுங்க, அப்புறம் தாளிக்கும் போது உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள் வெந்துக்கிட்டு இருக்கு. உப்பு நம்ம உப்பு கொஞ்சம் போடுங்க. பாருங்கள் கொஞ்சம்தான் போடுறேன். அப்புறம் நீங்கள் வெந்து தாளிக்கும் போது பார்த்துட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இது காய் வெந்துருச்சுன்னா குறைவாயிடும், அதனால் இது வேகட்டுங்க. நல்லா களை கொடுங்க அந்த உப்பு பிடிக்கிற மாதிரி. தண்ணி வந்து ரொம்ப ஊற்ற வேண்டாம், சும்மா ஒரு டம்ளர், பெரிய டம்ளர்னால் 1 ஊற்றுங்க, சின்னதாக இருந்தால் 1.5 ஊற்றுங்க. போட்டு மூடி வச்சுருங்க, அது வேகட்டும். இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. முட்டைக்கோஸ் வந்து அல்சர் உள்ளவங்க இது நல்லா சாப்பிட்லாம், ரொம்ப நல்லது. இது நிறைய சத்து உள்ள காய் தாங்க முட்டைக்கோஸு. பாருங்கள் முட்டைக்கோஸ் வெந்துருச்சு. இதை இறக்கி வச்சுட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். தண்ணி இல்லை பாருங்கள் இதில், அதனால் இறக்கி வச்சுருங்க. இறக்கி வச்சுட்டு இதை தாளிச்சிக்கலாங்க. சிம்மில் வச்சு தான் வேக வைக்கணும். வேகமாக எரிஞ்சதுன்னா சீக்கிரம் தண்ணி சுண்டிடும், ஆனால் காய் வேகாது. அதனால் சிம்மில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் அது வெந்துடும். இதை இறக்கி வச்சுட்டு நீங்கள் தாளிச்சிக்கலாங்க. பாருங்கள் முட்டைக்கோஸ் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இது தாளிக்கலாங்க. தாளிக்கிறதுக்கு தேவையானது பட்டர், பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை போடணும், பூண்டு 2-3 பல் பாருங்கள் கட் பண்ணி வச்சுருக்கேன். உப்பு இது தாளிக்கலாங்க. வெண்ணெய் போட்டிருக்கேன், வெண்ணெய் உருகட்டும். பாருங்கள் வெண்ணெய் உருகிடுச்சு. உப்பை நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றலாங்க, கொஞ்சமாக ஊற்றுங்க போதும். ஏன்னா பட்டர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் ஆயில் கொஞ்சமாக ஊற்றினா போதும். இது காயிட்டுங்க, காஞ்சோடனே கடுகு போட்டுக்கலாம். தாளிக்கிறதுக்கு பெரிய வெங்காயம் 1 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நான் 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பூண்டு பாருங்கள், இந்த பூண்டு 1-3 பல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சிச்சு, இப்போ கடுகு நம்ம போடலாங்க. கடுகு போட்டிருக்கேங்க, பொரியுது. உப்பு நீங்கள் கருவேப்பில் போடுங்க. பூண்டு போடுங்க. இந்த முட்டைக்கோஸ் வந்து ரொம்ப ரொம்ப சத்து அதிகமாக உள்ளது இந்த முட்டைக்கோஸ் தாங்க. அல்சர் உள்ளவங்க வாரத்தில் 2 நாளாவது முட்டைக்கோஸை வேக வச்சு அந்த தண்ணி குடிச்சிட்டு வந்தாங்களே அல்சர் குணமாயிடுங்க. அது முட்டைக்கோஸ் வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சுட்டு அந்த தண்ணி இருத்துட்டு அந்த தண்ணி குடிச்சிங்கனாலே அல்சர் சரியாயிடும். இது ரொம்ப வைட்டமின் சி ரொம்ப அதிகமாக உள்ள காய் தாங்க இது. பட்டர் போட்டோம்னா முட்டைக்கோஸ் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லா இருக்குங்க. ஏன்னா பட்டர் வாசம், நெய் வாசம் அடிக்கும். சிலருக்கு வந்து நெய் பிடிக்கலைன்னா நீங்கள் ஆயிலே தாளிச்சுக்கலாம். ஆனால் பட்டர் போட்டு இது செஞ்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூண்டு 3-4 பல் கீறி இப்படி போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. தேங்காய் வந்து ஒரு சின்ன 2 துண்டு தேங்காய் நல்லா திருகிட்டு அது காய் இறக்கி வைக்கும் சமயத்தில் நீங்கள் தேங்காய் போடுங்க. அப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது.
நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க. பாருங்க நல்லா வறுபட்டுருச்சு. உப்பு நீங்கள் முட்டைக்கோஸ் போடலாம். இது வந்து வைலட் கலர் உள்ள முட்டைக்கோஸுங்க இது, அதனால் மஞ்சத்தூள் போடலை. மஞ்சத்தூள் போட்டால் கலர் மாறிடும். பச்சை மிளகாய் போடுங்க, வெங்காயம் வணங்கிடுச்சு. இப்போ பச்சை மிளகாய் போடுங்க. நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றோம், அதனால் மூணு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் குழந்தைகளாக வீட்டில் இருக்காங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. பாருங்கள் இது நல்லா வணங்கிடுச்சு. உப்பு நம்ம காய் போட்டுடலாங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. அடுப்பு வந்து சிம்மில் தான் இருக்கணும். ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வதங்கட்டும். வதங்கின பின்னாடி இறக்கி வைக்கிறதுக்கு ரெண்டு நிமிஷம் இருக்கும். ஒரு நிமிஷம் இருக்கும்போது தேங்காய் பூ போட்டோன்னே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. தேங்காய் பூ போட்டுட்டு அடுப்பு வந்து எரியக்கூடாது, அதனால் தேங்காய் பூ போட்டோன்னையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஏன்னா தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால் உள்ளது, ஆனால் அதே பச்சையாக சாப்பிட்டோம்னா அது கொலஸ்ட்ரால் இருக்காது. அதனால் நீங்கள் இது இறக்கி வைக்கிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடி தேங்காய் பூ போட்டு ஒரு கலரு கலரி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் மூடி வைங்க, ஒரு அஞ்சு நிமிஷம் வணங்கட்டும். பாருங்கள் முட்டைக்கோஸ் நல்லா வெந்துருச்சு. அதாவது காய் எப்பவுமே அரைவாசி இல்லைன்னா முக்கால்வாசி வேகிற மாதிரி தான் நம்ம சாப்பிட்ணும். நல்லா வெந்து சாப்பிட்டோம்னா அதோடய சத்தெல்லாம் போயிடும். அதனால் இந்த காய் வந்து முக்கால் பதத்துக்கு தான் இருக்கும். அதனால தான் அளவாக தண்ணி ஊற்றி நம்ம வேக வைக்கிறோம். ஆனால் இது சீக்கிரம் பொரியல் பண்ணிடலாங்க, ரொம்ப நல்லாவும் இருக்கும். உப்பை வந்து நம்ம பாருங்கள் வணங்கிடுச்சு. உப்பை காய் நம்ம இறக்கி வைக்க போகிறோம். அதில் அப்போ வந்து இந்த தேங்காய் போடுங்க. தேங்காய் பூ போட்டு ஒரு கலர் கலர் விடுங்க. இப்போ இந்த ஸ்டவ் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இறக்கி வச்சுருங்க பாத்திரத்தை. இறக்கி வச்சுட்டு ஒரு நல்ல கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க இது முட்டைக்கோஸ் பொரியல். ஈஸியாக செய்யலாம், ரொம்ப உடம்புக்கு சத்தானது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் கொடுங்க, கமெண்ட் போடுங்க. மறக்காமல் கமெண்ட் போடுங்க, லைக் கொடுங்க. தேங்க்யூ.